ஜானி உன் ரொம்ப சாஃப்டா இருக்கு நீ டெய்லி குளிப்பியா ஆமா கிட்சி நான் டெய்லி குளிப்பேன் ஹேர் மட்டும் இல்ல நானும் சாஃப்டா தான் ஏ ஜானி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அக்கா இங்க பாத்த பாருங்க ஆ வாங்க அக்கா வாங்க வாங்க ஏ சண்டே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு ரெண்டு பேரும் என்ன இங்க நின்னு கதை அடிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆ பாத்தேன் பாத்தேன் சரி ஓகே இப்போ நம்ம சண்டே கிளாஸ் புரோகிராம் குள்ள போலாமா ஆ போலாமே ஹலோ கிட்ஸ் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே கிளாஸ் புரோகிராம்ல நம்ம கூட கெஸ்ஸியும் ஜானியும் இருக்காங்க இன்னைக்கு சண்டே கிளாஸ் புரோகிராம்ல நம்ம நிறைய விஷயம் கத்துக்க போறோம் எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா சூப்பர் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் வரீங்களா ஒரு சின்ன பிரேயரோட நம்ம சண்டே கிளாஸ் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கெஸ்ஸி ப்ரே பண்ணலாமா அன்புள்ள இயேசப்பா அன்புள்ள இயேசப்பா இந்த ஜாலி கிட்ஸ் புரோகிராம தி ஜாலி கிட்ஸ் புரோகிராம bless பண்ணுங்க bless பண்ணுங்க இன்னைக்கு நாங்க கத்துக்க போற இன்னைக்கு நாங்க கத்துக்க போற எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆமென் ஆமென் கெஸ் இந்த சண்டே கிளாஸ் புரோகிராம்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் எது ஆக்சன் சாங் ஏய் கெஸ் நம்ம சண்டே பேச சேர்ந்து ஆக்சன் சாங் பண்ணலாமா பண்ணலாமே சூப்பர் பசங்களா நம்ம எல்லாரும் இப்ப ஆக்சன் சாங் பண்ண போறோம் எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா சூப்பர் ஆக்சன் சாங் கத்துக்கலாம் சூப்பர் கெஸ்ஸியும் ஜோனியும் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணாங்க நம்ம எல்லா வாரமுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரோம் இந்த வாரமும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக ப்ரே பண்ண போறோம் சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ஓகே நம்ம இப்ப ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா பிரைஸ் லார்ட் குட்டீஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ண ரெடியா இருக்கீங்களா வார வாரம் நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்காக ப்ரேயர் பண்றோம்ல இந்த வாரமும் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் ஏன்னா நம்ம வீட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம்ல நம்ம இப்படி ஹாப்பியாக இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாங்க அது மட்டும் இல்லை நமக்காக இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க தேசத்தின் எல்லைகளில் இருந்து என்ன பண்ணுறாங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க மழையிலையும் குளிர்லையும் இருந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க தீவிரவாதிகள் இல்லை மற்ற நாட்டு வீரர்கள் நம்மளை தாக்காதபடிக்கு என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிறாங்க அதுக்காக நம்ம இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லி அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா வாங்க ப்ரேயர் பண்ணலாம் நம்ம நாட்டில் ஏறக்குறைய 14 லட்சம் ஆர்மி மேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் வாங்க ப்ரேயர் பண்ணலாம் எல்லாம் எப்படி ப்ரேயர் பண்ணணும் கையை கூப்பி கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணணும் அன்பின் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இயேசுப்பா நீங்கள் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி இயேசுவே இதுவரைக்கும் உம்முடைய கிருபையினால நீர் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீங்க சங்கீதம் 127:2 கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விரித்திருக்குது
விருதா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நாளில் கூட எங்கள் தேசத்தில் இருக்க ஆர்மி மேன்ஸ்க்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்மி மேன் அவங்க குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் தூங்கும் பொழுது எங்களுக்காக விழித்திருந்து பாதுகாக்கிற அவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இராணுவ வீரர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இதுவரைக்கும் எவ்வளவோ இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறாங்கப்பா. அவர்கள் நீங்கள் அவங்க குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீங்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுப்பா இந்தியாவில் இருக்கிற தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை எல்லாவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை கத்த நீங்க தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வந்த தேவன், இராணுவ வீரர்களையும் அவங்க குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அம்மேன் அம்மேன். சூப்பர் பசங்களா, எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம எந்த செஷன் குள்ள போறோம்? கெஸி உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. என்ன செக்ஷன் இப்போ நம்ம என்ன ஆட போறோம் ஜோனி? கேமோ. ஏய் ஜோனி ஜோனி, வா போலாம் வா போலாம். ஓகே பசங்களா, இப்போ நம்ம கேம் கத்துக்க போறோம். வாங்க நம்ம போய் கேம் விளையாடலாம். என்ன பசங்களா, இப்போ நம்ம ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கல? இப்போ நம்ம கேம் விளையாட போறோம். இன்னைக்கு நம்ம கூட கேம் விளையாடுறதுக்கு ஜான் ஜோசப் இருக்காங்க, சொல்பன் இருக்காங்க, மாதேஸ் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நம்ம கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா, இங்க மூணு பவுல் வச்சிருக்கனா, இங்க மூணு பிளேட்ல காட்டன் பால்ஸ் வச்சிருக்கேன். இங்க இருக்கிற காட்டன் பால்ஸ்ல எல்லார் கையிலும் ஸ்ட்ரா வச்சிருக்காங்கல்ல, இந்த ஸ்ட்ரால பிக் பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த பவுல்ல போடணும். இதுதான் கேம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ அண்ணா ஸ்டார்ட் சொன்ன உடனே இவங்க எடுத்துன்னு போய் இந்த பால்ஸ இந்த பவுல்ல போடுவாங்க. யார் ஜாஸ்தியா அந்த பவுலுக்கு உள்ள போடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சரி ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டாப். இப்போ மாதேசல்ல 4 பால்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, சொருபன் 3 பால்ஸ், ஜான் ஜோசப் 4 பால்ஸ். ஸோ ரெண்டு பேருமே 4-4 ஈவனா எடுத்து வந்திருக்காங்க. இவனுமே ரொம்ப கம்மியா இல்ல, ஒன்னே ஒன்று கம்மியா, மூணு பேருமே இல்ல வின்னர்ஸ் தான். ஓகேவா? கேம் எப்படி இருந்தது கெசி? ஓ சூப்பரா இருந்துச்சுக்கா. சூப்பர். இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். என்னன்னா, WWJD, what would Jesus do? ஏய் கெசி, இங்க பாத்தியா, நம்ம ஸ்கூல்ல ABCD தான சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன WWJD? ஏய் ஜானி, சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ல முன்னாடி சொல்லி கொடுத்திருக்காங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? காய்கறி வாங்க கடைக்கு போயிட்டு உனக்கு என்னமா, நீ சின்ன பண்ணு சொல்லி தப்பிச்சிடுவேன். என்ன பண்றது, சம்டைம்ஸ் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா ஜீசஸ் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாக்கு ஒபே பண்ணிருப்பாங்க. அது போலதான் நாமளும் ஏதாவது ஒரு எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே ஜீசஸ் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த சிச்சுவேஷன்ஸ டாக்கிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே அக்கா. ஓகே ஜானி, இப்போ நம்ம ஸ்டோரி டைம்க்குள்ள போறோம். எல்லாரும் ஸ்டோரி டைம்க்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரி டைம்க்குள்ள போலாம். ஹலோ ஸ்வீட்டி. ஹாய் அக்கா. என்ன ஸ்வீட்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமாக்கா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்? அத நீங்க தான் சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீ, அதனாலயா? அப்படி இல்லக்கா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷம் இல்லையா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை விட ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ்ஸா? ஆமா அக்கா, நீங்க லேட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அக்கா. சரி கண்டுபிடிச்சிட்டல்ல. சரி நம்ம ஜானி எங்க? வர வர ரொம்ப வாழ்த்தனம் பண்றான் போல அவன். அக்கா, நீங்க ஜானி என்ன எதுமே சொல்லலங்க அக்கா. ஜானி எதுவும் சொல்ல கூடாதா? ஆமா அக்கா, அவன் ரொம்ப குட் பாய் தெரியுமா? இருக்கே ஓகே வெரி குட் ஓகே இன்னைக்கு நாம ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம் யார் தெரியுமா யார்க்கா சாமுவேல் நம்ம சாமுவேல் நம்ம சாமுவேல் உனக்கு எப்படி தெரியும் சாமுவேல் இந்த பக்கத்து பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருப்பானே அந்த சாமுவேல் தான் சொல்றீங்க ஸ்வீட்டி இந்த நாடி சொல்றது நம்ம பைபிள்ல இருக்கறவங்கள தான் பாப்போம் பக்கத்து பெஞ்ச் பக்கத்து வீட்ல இருக்கறவங்கள பத்தியே பார்க்கறோம் நம்ம கசுமா சொன்னக்கா சரி ஓகே நம்ம சாமுவேல் பத்தி தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சிக்கலாமே ஓகே எப்ராஹிம் மலை தேசத்துல எல்கானா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க என்ன எல்லாரையும் குழப்பி விடுற போன வாரம் ஜானி சொன்னது ஆழமா பதிஞ்சிருச்சு போலயே பாத்தீங்கன்னா சரி சரி இந்த வாரம் நம்ம இப்ப யார பத்தி சொன்ன நானு எல்கானா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா அவங்க மனைவி பேர் அன்னாள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப பேசினாங்களா அப்படி பேசும் போதெல்லாம் அவங்க போய் ஓரமா அழுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இவங்க குடும்பமா வருஷத்துக்கு ஒரு முறை சீலோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க அங்க போய் கர்த்தருக்கு பலி செலுத்தவும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் போவாங்க அப்படி ஒரு முறை சீலோவுக்கு போறப்போ போய் என்ன பண்ணாங்க தேவனுடைய சமூகத்துல அண்ணன் மட்டும் ஓகே அண்ணன் மட்டும் தனியா போய் என்ன பண்றாங்க கர்த்தருடைய சமூகத்துல பிரேயர் பண்றாங்க அழுது மனம் கசந்து அழுது தேவனிடத்துல தன்னோட இருதயத்துல இருக்கிற கவலை எல்லாம் சொல்றாங்க குழந்தை இல்ல இல்லக்கா அதுக்காக ப்ரே பண்ணிட்டாங்களோ ஆமா ஆமா ஸ்வீட்டி ப்ரேயர் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணாங்க ஆமா பொருத்தனைனா என்னதுக்கா பொருத்தனைனா இப்போ நம்ம வந்து கர்த்தர்கிட்ட ஏதாவது வேணும்னு கேக்குறோம்னு வச்சுக்கோயே ஆமா கர்த்தர் நமக்கு செய்யறாங்க கண்டிப்பா ஆமா அப்படி செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் காடுக்கு தேங்க் பண்ணுவோம்க்கா தேங்க் பண்ணுவோம்ல தேங்க் பண்றதுக்கு அடையாளமா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு பேரு பொருத்தனை என்ன தெரியுமா கர்த்தர் எனக்கு நீங்க ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் அந்த பிள்ளைய உங்களுக்காகவே கொடுத்துடுறேன் உமக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லி பொருத்தனை பண்ணாங்க போனாங்க கொஞ்ச நாள்ல அண்ணாள் பிரெக்னன்ட் ஆகி ஒரு பேபி வந்து அவங்களுக்கு பிறக்குது அவங்க பேர் என்ன சொல்லு எனக்கு நீங்க ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா நான் அது உங்களுக்கே கொடுத்துட சொன்னாங்கல்ல சொன்னபடியே என்ன பண்றாங்க காலத்துல ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தாங்க நம்மளுக்கு இப்ப பாஸ்டர் இருக்காங்கல்ல அதே போல அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு பிரதான ஆசாரியர் அப்படி சொல்லி சொல்வாங்க ஓ ஓகே ஓகே அவங்க பேர் என்ன சொன்னா பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியன் பேர் என்ன சொன்னா ஏலியோ ஏதோ சொன்னீங்க அக்கா அக்கா சாரி ஏலி
ஏலி ஓகேயா அம்மா பாஸ்டர் லக்க நம்ம பேர் தப்பா சொல்ல கூடாது ஏலி கிட்ட என்ன பண்றாங்க சாமுவேல கொண்டு வந்து விட்டுடுறாங்க விட்டுட்டு சொல்லி கொடுக்கறாங்க நீங்க தான் இருக்கணும் முன்ன நான் கர்த்தருக்காக நின்னு கொண்டே நீ வந்து இங்க தான் ஏலி கூட இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல விட்டுட்டு அன்னால கிளம்பி போயிட்டாங்க சாமுவேல் அழுதுற பாருக்கா ஸ்கூல்ல உன கொண்டு போய் விடும்போது நீ அழுதது தான சொல்ற அம்மாக்கா அம்மா விட்டுட்டு போனா அழவே இல்ல ஆஹா ஆனா சாமுவேல் அவ்வளவு குழந்தையா இருந்தாங்க ஆனா அவங்க அழவே இல்ல தெரியுமா அம்மா சொன்னதுக்கு ஒபே பண்ணி ஓகே நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன வயதுல குழந்தையா இருக்கும் போதே ஒபே பண்ணி என்ன பண்ணாங்க ஏலி கிட்டே இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க ஏலி கூடவே இருக்கிறாங்க கர்த்தருடைய சமூகத்துல ஓக்கா ஏலியோ சாமுவேல் மட்டும்தான் இருந்தாங்க இல்ல இல்ல ஏலிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அப்படியாக்கா ஆமா யாருக்கா அவங்க அவங்க பேரு ஓப்னி பினேகாஸ் அக்கா என்ன மறுபடியும் அந்த பேருகளை வாயில வரமடிக்குதுக்கா திருப்பி சொல்லுங்கக்கா ஒரு வாட்டி சொல்லுவேன் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கணும் ஓகே ஓகே ஓப்னி பினேகாஸ் ஓகேயா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாக்கு கீழ்படிய மாட்டாங்க அவங்க அம்மாக்கு ஏலிக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்படிவாங்க. அங்க சாமுவேல் வந்து அவங்க அம்மாக்கு ஏலிக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்படிவாங்க. அங்க சாமுவேல் வந்து சும்மா இருந்தாங்களா? இல்ல, சின்ன வயசுலயே என்ன பண்ணுவாங்க, ஏலி என்ன சொன்னாலுமே அவங்க கீழ்படிந்து செய்வாங்க. இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு போய் வை, இதை கிளீன் பண்ணனு சொல்லி சின்ன வயசுலயே அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி, இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி செய்யா
அதுக்கப்புறமா கர்த்தருக்கு பிரிய இல்லாததெல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கையில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்படியோ? ஆமா, அவ்வளவு மோசமா அவங்க இருந்தாங்க. ஆனா நம்ம சாமுவேல் அப்படி இல்லல்ல. ஆமாக்கா, அவரு மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமா வாழ்ந்தாங்க. அக்கா, மனுஷருக்கு பிரியம்னா ஓகேக்கா, தேவனுக்கு எப்படி அவர் பிரியமா இருந்தாரு? தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்தாங்கன்னா, கொலோசேயர் 3:20 எழுதியிருக்குது, பிள்ளைகளே எல்லா காரியத்திலும் என்ன பண்ணணும், உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படையணும், தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. பாத்தியா, கீழ்படியறதே தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம்தான், ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது தேவனுக்கு பிரியம் இல்ல. ஓகேயா, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது. திரும்ப புரிஞ்சு போச்சு, கர்த்தர் தான் சாமுவேல் கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி. அப்போ சாமுவேலுக்கு உனக்கு சொல்லி கொடுக்கறாங்க. என்னக்கா சொல்லி கொடுத்தாங்க? இன்னொரு வாட்டி உனக்கு அந்த சத்தம் கேட்கும் போது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. என்னன்னு? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமா, இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஓகே, ஓகேயா? அப்புறம் ஓகே ஏலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாமுவேலும் வந்து அவங்க இடத்துல படுத்துக்கிறாங்க. இப்போ திரும்பவும் சாமுவேலே சாமுவேலேன்னு சத்தம் கேக்குது. இது எத்தனாவது வாட்டி?
ஐயோ நான் வேற மேக்ஸ்ல வீக் வேற அக்கா இது 4th டைம் நினைக்கிறேன் கரெக்ட் கரெக்ட்டா சொல்லிட்ட ஸ்வீட்டி 4th டைம் சாம்வேல் சாம்வேல் னு சத்தம் கேக்குது அப்ப அவங்க என்ன சொல்லிருப்பாங்க சொல்லும் மடியன் கேக்குறேன் கரெக்ட் அதே போல ஏலி சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லும் மடியன் கேக்குறேன் சொல்லும்போது கர்த்தர் சாம்வேல் கிட்ட பேசுறாங்க தான் செய்ய போறத நடக்க போற விஷயத்தை முன்பதாகவே என்ன பண்றாங்க சாமுவேல் கிட்ட சொல்றாங்க என்ன சின்ன பையன் சாமுவேல் கிட்ட ஈசப்ப பேசுறாங்களா ஆமா ஸ்வீட்டி பாப்பா பேசுறாங்க நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொல்றாங்க இந்த மாதிரி ஓப்பனிங் பெனகஸ் வந்து கீழ்படிய மாட்டிக்கிறாங்க ரொம்ப பாவம் பண்றாங்க அதனால நான் அவங்களை அழிக்க போறேன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி நடந்துருக்கும் தானே ஆமா கொஞ்ச நாள் போச்சு கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொன்ன மாதிரி ஓப்பனியும் பெனகாசியும் அழிச்சு போட்டாங்க வயசானதுனால என்னாச்சுன்னா இந்த ஏலியும் மறிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை யாரு தெரியுமா பண்ணா நம்ம சாமுவேல் தான் கரெக்ட் சாமுவேல் தான் ஊழியத்தை பண்ணாங்க ஆசாரியாராவும் இருந்தாங்க நியாயாதிபதியா இருந்து ஜனங்களை நியாயம் விசாரிச்சாங்க அது மட்டும் இல்ல தீர்க்கதரிசியா இருந்தாங்க இல்லையா இயேசுப்பா வந்து நடக்க போறதை கர்த்தர் வந்து சொன்னாங்க இல்லையா தீர்க்கதரிசியா இருந்தாங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் தான் தெரியுமா என்னதுக்கா இஸ்ரவேல்ல தோன்றின முதல் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சவுலியும் தாவீதியும் இவர்தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணினாங்க சூப்பர்ல இவ்ளோ பெரிய ஹானர்ல சாமுவேலுக்கு கண்டிப்பாக்கா இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு எந்த சின்ன இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சுல எங்க அவரு சின்ன வயசுல அவங்க அம்மாக்கு கீழ்படிஞ்சாரு பாத்தீங்களா இருந்து அம்மாக்கு கீழ்படிஞ்சாங்க ஏலிக்கு கீழ்படிஞ்சாங்க அது மட்டும் இல்ல தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்க இல்லையா ஆமாக்கா அதனாலதான் ஓகே குட்டீஸ் இதே போலதான் ஸ்வீரி நீயும் சரி குட்டீஸ் நீங்களும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கு பாஸ்டருக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பெரியவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்குள்ள கீழ்படியணும் ஓகேயா ஓகேக்கா மட்டும் தேவனுக்கு பிரியமாவும் வாழணும்னு எப்பொழுதும் வாஞ்சித்து செய்யணும் ஓகே ஓகேக்கா ஓகே சரி இதுல இருந்து இப்போ ரெண்டு கேள்விகள் அக்கா கேக்கட்டா கேளுங்கக்கா கேளுங்கக்கா நான் பதில் சொல்லிடுவேன் ஓகே தனியா சொல்லணும் ஓகே இப்போ சொன்னா பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்களும் என்ன பண்ணணும் ஓகே ஸ்டோரி எல்லாம் நல்லா கவனிச்சியா ஜானி நான் நல்லா கவனிச்சிருக்கேன் சூப்பர் ஆமாக்கா நான் டெய்லி படிப்பேன் வெரி குட் இந்த வாரமும் நம்ம நியூவா ஒரு மெமரி வாஸ் கத்துக்க போறோம் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா சூப்பர் நம்ம போய் மெமரி வாஸ் கத்துக்கலாம் பிரைஸ் லார்ட் குட்டீஸ் இன்னைக்கான மெமரி வாஸ் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா என்ன சொல்லுவன் நீ ரெடியா இருக்கியா ஓகே அக்கா இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு மெமரி வாட்ச் கத்துக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாமா ஓகே எபேசியர் எபேசியர் 5 5 21 21 தேவ பயத்தோட தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்திருங்கள் கீழ்படியுங்கள் இன்னொரு முறை சொல்லலாமா எபேசியர் எபேசியர் 5 5 21 21 தேவ பயத்தோடே தேவ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்திருங்கள் கீழ்படியுங்கள் ஓகே குட்டீஸ் இந்த மெமரி வாட்ஸை மறக்காம உங்க டீச்சர்ஸோட வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணிடுங்க என்ன பசங்களா மெமரி வாட்ஸ் கத்துக்கிட்டீங்களா ஈஸியா இருந்ததா ஓ ஈஸியா இருந்தது சூப்பர் இப்போ நம்ம கிராஃப்ட் கத்துக்க போறோம் கிராஃப்ட் கத்துக்க ரெடியா ஓ ரெடி ஓகே நம்ம இப்போ கிராஃப்ட் கத்துக்கலாம் ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு கிராஃப்ட் வர்க் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஸ்வீட்டி இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னு தெரியுமா அக்கா சொல்லுங்க அக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க சரி இன்னைக்கு நம்ம கேட்ட ஸ்டோரியில சாமுவேல் எந்த இடத்துல வளர்ந்தாங்க அக்கா சீலோல இருக்கிற ஒரு சர்ச்சில் வளர்ந்தாருக்கா வெரி குட் ஆமா சர்ச்சில் தான் வளர்ந்தாங்க ஓகே குட்டீஸ் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற சர்ச் பிக்சரை இன்னைக்கு நீங்கள் வரைஞ்சி உங்கள் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க ஓகே ஓகேக்கா